ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அடிக்கிற வெயிலுக்கு நம்மளால் வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஏசி இல்லாத வீடு, ஏசி ஒர்க் ஆகாத வீட்டை நம்ம எப்படி கூலிங்காக வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு 10 விதமான டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாள் முழுக்க இல்லைன்னா கூட நைட்டு நிம்மதியாக தூங்குறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். ஸோ 10வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை எப்போதுமே காற்றோட்டமாக வச்சுக்கணும். எப்போதுமே ஜன்னல் கதவெல்லாம் சாத்தி அடைச்சி வச்சுருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஹீட் வந்து உள்ளே இருக்க ஹீட் வெளியில் போகாது. ஸோ பகல் நேரங்களில் ஜன்னலை திறந்து வைக்கிறது, ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஜன்னலை க்ளோஸ் பண்ணிடலாம், கதவை அப்பப்போ திறந்து வைக்கிறது. அதே மாதிரி இந்த எதிர் வெயிலெலாம் வருது இல்லையா, அந்த மாதிரியான சமயங்களை நம்ம வந்து ஜன்னல் கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி வச்சாதான் நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஹீட் வந்து ரொம்ப இருக்காது. ஈஸ்ட் வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான வீடாக இருந்துச்சுன்னா பகல் நேரங்களில் அல்லது மாலை நேரத்தில் நமக்கு நல்ல வெயில் வரும். அந்த மாதிரியான நேரங்களில் பார்த்து நம்ம கதவு ஜன்னலை வந்து சாத்தி வச்சுக்கலாம். 9வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூங்குறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம மொட்டை மாடியில் தண்ணி தெளித்து விடுறது. வெயில் நாளில் யூஸ்வலாக இது எல்லாருமே செய்கிறது தான். ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி தெளிக்கிறதுனால மேலே இருக்கக்கூடிய வெப்பம்லாம் வீட்டுக்குள்ளே இறங்கும். அதனால் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம தண்ணியெல்லாம் நல்லா ஊற்றி விட்டோன்னா நல்ல சூடெல்லாம் போயிட்டு வெப்பம்லாம் குறைஞ்சிரும். 8வது டிப்ஸு, தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து தண்ணி போட்டு கழுவுறது அல்லது மாப் பண்ணுறது. முடிஞ்சால் கொஞ்சம் நேரம் வீட்டுக்குள்ளே தண்ணீர் தேங்குகிற மாதிரி பண்ணலாம். ஆனால் இப்போ எல்லாருமே டைல்ஸ் கிரானைட்னு போட்டிருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே ரொம்ப நேரம் தண்ணி தேங்குகிற மாதிரி வச்சுருக்க முடியாது. ஸோ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டை கழுவி விட்டுக்கலாம், அப்படின்னா மாப் பண்ணிக்கலாம். இதனால் ஓரளவுக்கு வெப்பத்தை குறைக்க முடியும். 7வது டிப் என்னென்னு பார்த்தோன்னா, கதவோட ஸ்க்ரீனு அல்லது ஜன்னலோட ஸ்க்ரீனில் லைட்டாக வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த மாதிரி தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால நம்ம ஃபேன் போடும்போது அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து அந்த காற்றோட கலந்து நல்ல கூலிங்காக இருக்கும். ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு இருக்கிற வெப்பத்துக்கு இது கொஞ்ச நேரத்திலே நல்லா ட்ரை ஆகிடும். அதனால் நல்ல மொத்தமான போர்வையில் கூட நம்ம தண்ணி நல்லா முக்கி எடுத்துகிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு இதை கூட நம்ம காற்று படக்கூடிய இடங்களில் ஸ்க்ரீன் மாதிரி அமைச்சிக்கலாம். அதனாலேயும் நம்ம படுக்கக்கூடிய இடம் வந்து நல்லா கூலிங்காகவே இருக்கும். 6வது டிப் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம படுக்கக்கூடிய ரூமில் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஐஸ் கட்டியோ அல்லது தண்ணி நார்மல் தண்ணியோ வச்சு அதை ஃபேனு கடையில் வச்சுட்டு நம்ம படுக்கும்பொழுது ஓரளவுக்கு ரூம் வந்து ஹீட் ஆகாமல் கூலிங்காகவே வச்சுக்கும். 5வது டிப், சீலிங் ஃபேனுக்கு பதிலாக டேபிள் ஃபேன் வச்சுட்டு அந்த ஃபேனுக்கு முன்னாடியோ அல்லது ஃபேனுக்கு பின்னாடியோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி வைக்கிறது அல்லது ஐஸ் தண்ணியை நிரப்பி வைக்கிறது, இந்த மாதிரி வைக்கிறதுனால நல்ல கூலிங்கான ஒரு ஏர் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 4வது டிப் என்னென்னு பார்த்தோம்னா, கூலிங்காக ரூஃபில் பெயிண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணுறதுனால நைட்டில் மட்டுமில்லை பகல்லையுமே நம்மளால் ஓரளவுக்கு கூலிங்காக வச்சுக்க முடியும். இது அதிகப்படியான வெப்பத்தை உள்ளே வரவிடாமல் பார்த்துக்கும். அதனால் வீடு ஓரளவுக்கு கூலிங்காக வச்சுக்க முடியும். இது செலவும் ரொம்ப கம்மி தான். கடையில் பெயிண்ட் வாங்கி நம்மளே பெயிண்ட் பண்ணிக்கலாம். ரூஃப் கூலிங் பெயிண்ட்னு கடையில் கேளுங்க, தருவாங்க. இது அடிக்கிறதுனால தண்ணீர் எதுவும் கசியாமலும் இருக்கும். 5-10 வருஷம் கேரண்டியும் கொடுப்பாங்க. வீட்டை நல்லா கூலிங்காக வச்சுக்கிறதுக்கான 3வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் கொஞ்சமாக செங்கல், கொஞ்சமாக கூழாங்கல், கொஞ்சமாக வெட்டி வேறு போட்டு வைக்கிறதுனால வீடு நல்லா கூலிங்காக இருக்கும். நம்ம சேர்க்கக்கூடிய செங்கல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கும் வெட்டி வேர் வீட்டை நல்லா குளிர்ச்சியாக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். 2வது டிப் என்னென்னு பார்த்தோம்னா, ஜன்னலை நல்லா திறந்து விட்டுட்டு அந்த இடத்துல எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து தற்காலிகமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறதுனால காற்று வந்து நல்லா வேகமாக உள்ளே இழுத்து கொடுக்கும். இந்த மாதிரி வைக்கும் போது வெளியில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரலான ஏர் வந்து வீட்டுக்குள்ளே கிடைக்கும். அதனால் வெப்பம் குறைஞ்சி நல்ல சில்லுன்னு காற்று வரும். ஜன்னலில் எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் குழந்தைங்க கை கட்டின தூரத்தில் இருக்கும். அதனால் குழந்தைங்கிட்ட நம்ம சேஃப்டியாக வைக்கணும். அதனால் கூண்டு அடிக்கக்கூடிய அந்த வலை இருக்கு இல்லையா, அதை போட்டு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். 1வது டிப் என்னென்னு பார்த்தோம்னா, வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன செடி வளர்க்குறது. வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய செடி வளர்க்குறதுனால அதில் நம்ம நைட்டு தூங்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு படுத்தோம்னா வீட்டுக்குள்ளே நல்லா கூலிங்காகவே இருக்கும். இது வெப்பத்தை குறைச்சி குளிர்ச்சியை கொடுக்கறது மட்டுமல்லாமல் ஆக்சிஜனையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ஏசி இல்லாதவங்க உங்கள் வீட்டில் வெப்பத்தை குறைச்சி குளிர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கான இந்த 10 விதமான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதோ அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஏசி இல்லாதவங்களுக்கு, கரண்ட்லி ஏசி ஒர்க் ஆகாதவங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.